صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله அல்லாஹுடைய அளவுக்கிறம் கருணையினால் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுபோல் ஆலமே இந்த உலகத்தில் மனித ஜென் இனத்தை படைத்து அதிலே ஜென் இனங்களிடமிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வழிகளை குரானின் மூலியமாக ஹதீஸின் மூலியமாக நாம் பார்க்கின்றோம். அண்ணல் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகள் அந்த ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வழிகள் பலவற்றை சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே சிலவற்றை நாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே ஆயத்தில் குருசி சைத்தான்கள் ஜின்களிடமிருந்து மிகப்பெரிய பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் என்ற விஷயத்தை, அடிப்படையான ஒரு விஷயத்தை பல ஹதீஸ்களின் மூலியமாக நபிமொழிகள் மூலியமாக நாம் பார்க்க முடிகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குரானிலே எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான தலையாய வசனம் ஒன்று உண்டு. திருக்குறானிலேயே மிக சிறந்த தலையாய வசனம், தலைமைத்துவம் பெற்ற வசனம் ஒன்று உண்டு. அது குரானிலே மிக சிறந்த சூராவாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கராவில் இருக்கின்றது. அந்த ஆயத்து அந்த வசனம் ஆயத்தில் குர்சி என்று சொன்னார்கள். ஒவ்வொரு வஸ்துவிற்கும் ஒரு சிகரம் உண்டு, திமில் உண்டு. குரானுடைய திமில் என்பது சூரத்துல் பக்கராவாகும். சூரத்துல் பக்கராவில் குரானிலே மிக சிறந்த வசனமாக இருக்கக்கூடிய ஆயத்தில் குருசி உண்டு. யார் அந்த ஆயத்தில் குருசியையும் அந்த ஆயத்தில் குருசி உள்ள சூரத்துல் பக்ராவையும் முழுமையாக தங்களுடைய வீடுகளில் ஓதுகின்றார்களோ அந்த வீட்டிலிருந்து சைத்தான்கள் வெளியேறிவிடுவார்கள், சைத்தான்களிடமிருந்து அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பல ஹதீஸ்களை நபிமொழிகளை நாம் பார்க்க முடிகின்றது. நிறைய சஹாபாக்கள் அபு மஸ்ஊத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இந்த போன்ற ஹதீஸ்களை நிறைய அறிவித்துள்ளார்கள். எந்த அளவிற்கு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நான் பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அதை பார்க்கலாம். ஒவ்வொரு பெயர்களை மாற்றி மாற்றி சொல்லப்படுகின்ற ரிவாயத்திலே எந்த சஹாபி என்று ஒவ்வொரு சஹாபிக்கும் நிறைய சஹாபாக்களுக்கு இது போன்று நடந்தது உண்டு. அதனால ஒவ்வொரு ஹதீஸை அறிவிக்கும் பொழுதும் ஒவ்வொரு சஹாபியை பெயரை சொல்லுவார்கள். அதுபோன்ற ஒரு சஹாபி ஒரு வெளியிலே ஒரு வெளியூருக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல யாரும் இல்லாத வீட்டிலே இடத்துல தங்கக்கூடிய நேரம் ஏற்பட்டது, சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது அங்கே தங்கக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், இந்த வீட்டிலே ஜின்கள் எல்லாம் இருக்கின்றது, அது வந்து தங்கக்கூடியவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன பொழுது அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு இரவிலே தங்குகின்றார்கள். அவர்களை நோக்கி அவர்களுக்கு தீங்கு செய்வதற்காக அவர்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்காக ஜின் வருகை தருகின்றது, ஷைத்தான் வருகை தருகின்றான். வருகை தந்த பொழுது அவர்கள் அதை கண்டு என்ன செய்கின்றார்கள், குரானிலே மிக சிறந்த வசனமாக இருக்கக்கூடிய ஆயத்தில் குர்சியை ஓத ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வந்த ஷைத்தானும் ஜின்னும் என்ன செய்தது, அந்த ஆயத்தில் குர்சியை அவர்களோடு சேர்ந்து ஓத ஆரம்பித்தது. இவர் பார்த்தார், ஓதிக்கிட்டே இருக்கிறார், அழகான முறையில் இவரை வரை சூப்பராக அந்த சைத்தான் ஓத ஆரம்பிக்கின்றது, ஓதிக்கொண்டே இருக்கின்றது, ஜின் ஓதிக்கொண்டே இருக்கின்றது. ஓதிக்கொண்டே வரக்கூடிய நேரத்திலே அந்த ஆயத்துடைய கடைசியிலே வலா யஹூதுஹோ ஹைஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் ஆதீம் என்று ஒரு வார்த்தை வரும். அந்த இடத்திலே வரும்பொழுது அதனால் ஓத முடியவில்லை, அப்படியே அது ஸ்டாப் ஆகிடுது, ஓத முடியல. அதற்கு பிறகு ஆனால் ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் அப்படியே ஓதிக்கொண்டே வந்து தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே வந்த அந்த ஜின் அந்த வலா யஹூதுஹோ ஹைஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் ஆதீம் என்ற வார்த்தையை மட்டும் ஓத முடியாமல் இருந்த பொழுது இதுதான் இதை சரிக்கட்டுவதற்கு சரியான இடம் என்று அந்த சஹாபி விளங்கிக் கொண்டு அந்த ஆயத்தி அந்த இடத்தில் உள்ள அந்த வார்த்தைகளிலே எதை ஓத முடியாமல் திணறியதோ அதையே திருப்பி 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 இரவு முழுக்க ஓத ஆரம்பித்தார்கள். அடுத்த நாள் காலையிலே பார்க்கும் பொழுது எந்த இடத்தில் அந்த ஜின் வந்ததோ அந்த இடத்திலே சாம்பல் கடந்தது. அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், அந்த வலாய ஊதுவாகுமா என்ற வார்த்தை வந்த ஜின்னை எரித்து சாம்பலாக்கி விட்டது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த இடங்களிலே துன்பம் ஏற்படவில்லை என்று சஹாபாக்களின் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது. இது போன்ற ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஆயத்தில் குறிச்சி சம்பந்தமான விஷயங்களிலே நாம் பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்திலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், குரானிலே மிக சிறந்த வசனம் எது தெரியுமா என்று கேட்டார்களாம். அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹும் அவருடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, யா ரசூலல்லாஹ் நீங்களே சொல்லுங்க என்று சொன்னார்கள். இந்த கேள்வியை பல தடவை, ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல,
பல சந்தர்ப்பங்களிலே பல தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொல்வார்களாம். அந்த அற்புதமான வசனம் எது தெரியுமா? குர்ஆனிலேயே மிக மிக சிறந்த வசனம் எது தெரியுமா? அதுதான் ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்துல் குர்சிக்கு ஒரு நாக்கு உண்டு, இரண்டு உதடுகள் உண்டு. அவை அந்த ஆயத்துல் குர்சி என்ன செய்கின்றது? அல்லாஹ்வுடைய அரசுடைய காலுக்கு அருகிலே நின்று கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு மிக உயர்ந்த அந்தஸ்துகளை கொண்ட வசனமாக ஆயத்துல் குர்சி இருக்கின்றது. இன்னும் சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ஒரு தோழர் இடத்தில் உங்களுக்கு மனமுடிக்காமல் இருக்கின்றீர்களே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது இந்த சஹாபி சொன்னார், யார் சொல்லலாம், மனம் கொடுத்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு நீர் திருமணம் முடிப்பதற்கு மகர் கொடுப்பதற்கு எனக்கு வசதி இல்லை, நான் வறுமையில ஏழ்மையில் இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன்னா அந்த காலத்தில் அது கூடும், இந்த காலத்தில் வந்து நம்ம காசு தான் கொடுக்கணும், ஏன்னா அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத, பொருள் இல்லாத, பணமா செல்வம் இல்லாத ஏழையாக இருந்தால் அவர் தனக்கு தெரிந்த கல்வியை கற்றுக் கொடுத்து அதை மகராக முன்வைத்து திருமணம் முடித்துக் கொள்வதற்கு மார்க்கத்திலே சட்டம் உண்டு, அனுமதியும் உண்டு. அந்த அனுமதியை நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நிரந்தர அனுமதியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. காசு கொடுத்துதான் நம்ம மகர் முடித்துத்தான் மனம் முடிக்க வேண்டும். அதுதான் மிக சிறந்தது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்துடைய கருத்தும் அதுதான். நாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் மகர் கொடுத்துத்தான் மனம் முடிக்க வேண்டும். ஆனால் அப்படி மகர் கொடுத்து மனம் முடிக்க முடியாத அளவிற்கு மிக வறுமையிலே கஷ்டத்திலே இருந்தால் அவர் தன்னுடைய நிலையிலே நான் பாவம் செய்து விடுவோம் என்ற பயம் இருந்தால் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒன்று, திருமணம் முடியுங்கள், உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் நோன்பு வையுங்கள் என்று சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நோன்பு வைப்பதன் மூலமாக நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய அந்த இச்சைகளை, உடல் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் பாக்கியமும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இப்போ அந்த சஹாபி இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், திருமணம் முடிக்காமல் இருக்கின்றீர்களே, காரணம் என்ன? மகர் கொடுத்து மனம் முடிப்பதற்கு என்கிட்ட காசு இல்லை என்று அந்த சஹாபி சொல்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு தனிப்பட்ட அந்த சஹாபிக்கு சொல்லித் தருகின்றார்கள், எப்பா நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா மனப்பாடம் விட்டது இல்லையா என்று கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த சூரா குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதி நாலு தடவை ஓதினால் குர்ஆன் ஒரு முறை ஓதிய நன்மை கிடைக்குமே, அதை நீ மகராக முன்வைத்து மனம் முடிக்கலாம் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதற்கடுத்து சில சூராக்களை அப்படியே வரிசையாக குலுல்லாஹு அஹத் சூரத்தில் இஹ்லாஸ் உனக்கு மனப்பாடமாக இல்லையா, அது குர்ஆன் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதே போல இதா துர்சிலத்தில் அல்லது ஜிர்ஜாலாக என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா, புல்யாயிகள் காஃபிரன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா, இப்படி சில சூராக்கள் எல்லாம் வரிசையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், ஆயத்துல் குர்சி உனக்கு மனப்பாடமாக இல்லையா, அந்த ஆயத்துல் குர்சி குர்ஆனின் நான்கில் ஒரு பகுதி நாலு தடவுக்கு ஆயத்துல் குர்சி ஓதினால் குர்ஆன் ஒரு முறை ஓதிய நன்மை முழுமையாக உனக்கு கிடைக்குமே, அதை மகராக முன்வைத்து நீ திருமணம் முடிக்கலாம் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆக உலகத்திலே ஆயத்துல் குர்சி என்பது நிறைய நன்மைகளையும் பிரயோஜனங்களையும் பலன்களையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக நாம் பார்த்து வரக்கூடிய விஷயத்திலே நமக்கு தேவையானது என்னவென்று சொன்னால் ஷைத்தான் ஜின்களிடமிருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த வீட்டிலே இரவிலே ஆயத்துல் குர்சி ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே ஷைத்தான்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சி ஓது வருகின்றார்களோ அவர் மரணமானால் நேரடியாக சொர்க்கம் செல்வார். அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணம் மட்டுமே தடையாக இருக்கிறது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் விளங்க வேண்டும். நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி வளமையாக ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தால் நாம் மரணமாகக்கூடிய நேரத்திலே சொர்க்கத்திலே நம்முடைய தங்குமிடத்தை பார்த்து விட்டு மரணமான உடனே நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய உயர்ந்த வாய்ப்பு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஆயத்துல் குர்சி சம்பந்தமான ஹதீஸ்களை பார்க்க முடிகின்றது. ஆக ஆயத்துல் குர்சி அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய குலத்திலிருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பு, நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். ஷைத்தான் ஜின்களிடமிருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹும் ரசூலும் நமக்கு ஷைத்தான் ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரிசையாக பார்க்கலாம். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஃபிர்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله